வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலி விசாவை பயன்படுத்தி பிரித்தானியாவிற்கு செல்ல முயன்ற மூன்று இலங்கையர்கள் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, மெல்லாவி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 23 மற்றும் 31 வயதுடைய பயணிகள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மூன்று இலங்கையர்களும் லண்டன் செல்லும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் தங்களுடைய குடிவரவு நடைமுறைகளை சரி செய்வதற்காக விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு கவுண்டருக்கு வந்திருந்தனர். கடமையில் இருந்த குடிவரவு அதிகாரிகள் அவர்களது பயண ஆவணங்கள் ஆய்வு செய்த போது விசா போலியானது என்று கண்டறிந்தனர். இதனையடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை பெண்களில் ஐந்தில் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாவதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இந்த நிலைமையை நிவர்த்தி செய்யும் வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் காவல்துறையில் முறைப்பாட்டை அளிக்க சரியான சூழல் இல்லை. ஒரு பெண் ஒரு காவல்துறை நிலையத்தில் துன்புறுத்தல் பற்றி முறையிட வரும்போது காவல்துறையில் உள்ள அனைவரும் கூடிவிடுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ரகசியத்தன்மையை உறுதி செய்ய குறைந்தது 13 பெண் காவலர்கள் தேவை என்று கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீன தூதுவர் ஜி ஜேங்கோங் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இதன்போது இன்றைய தினம் நவம்பர் 18 தேதி கொண்டாடப்படவுள்ள முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்சேவின் பிறந்த நாளை முன்னிட்டு சீன அரசாங்கத்தின் முன்கூட்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி 2023 ஆண்டு இரண்டாம் காலாண்டிலேயே கிடைக்கும் என்று தேசிய சபையின் பொருளாதார இஸ்திரத்தன்மைக்கான உபகுழு தெரிவித்துள்ளது. உபகுழுவின் ஆரம்ப அறிக்கை ஊடகங்களுக்கு சமர்ப்பித்த பொருளாதார இஸ்திரத்தன்மைக்கான தேசிய சபையின் உபகுழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிக்கு ரணவக்க குழுவின் விசாரணைகளின் மூலம் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பெறுவதற்கு மிகவும் தாமதமாக்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த நளினி, முருகன், ரோபர்ட் வயஸ், சாந்தன், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகிய 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் வரவேற்றுள்ள நிலையில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தினால் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனுவில் மத்திய அரசின் கருத்தை கேட்டு விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாகிய இளைஞர்களுக்கு தற்காலிக அடையாள சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அரசியல் ஆய்வாளரான MM நிலாம்டின் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாகிய இளைஞர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று வருவதற்கான அடையாள சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கை இலங்கை தூதரகம் செய்கின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அடையாள சான்றிதழ் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவை பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராகவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே கோதபாய ராஜபக்சேவை பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடுமாறு கிரோனிகா கோரியுள்ளார். இலங்கையில் 6.2 மில்லியன் பேர் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்கியுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பிலான யுனிசெஃபின் இரண்டாவது மனிதாபிமான அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் தொடர்ச்சியாக பணவீக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் வறுமை அதிகரித்து வருவதாக யுனிசெஃப் எனப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாணயத்தாள்களை அச்சிடுவதற்கு தற்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அடிமையாகியுள்ளார். அதேபோல் கடனை பெறுவதில் எங்களது அரசாங்கம் அடிமையாகியுள்ளது. எனவே அரசாங்கத்தையும் ஆளுநரையும் புனர்வாழ்வளிக்க கந்த காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சுயாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அதிகளவான நாணயத்தாள்களை அச்சிட்டதால் ஏற்பட்ட பணவீக்கம் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீவிரப்படுத்தியதாகவே மத்திய வங்கியின் ஆளுநர் தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருந்தார். அப்படி கூறிய அவரே வரலாற்றில் அதிகமான நாணயத்தாள்களை அச்சிட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த கூடுதல் நிதி எதுக்காக பாவிக்கப்படுகின்றது என்றால் எங்கள் பகுதிகளில் இருக்கின்ற காணிகளை அபகரிப்பதற்கும் காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டு அதை வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவது, இப்படியாகத்தான் அந்த நிதிகள் பாவிக்கப்படுகின்றது என்று சபை அமர்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தெரிவித்தார். யுத்த காலங்களில் நீங்கள் யுத்தம் புரிவதற்காக வாங்கிய ஆயுதங்கள், தளபாடங்கள் சம்பந்தமான செலவுகளை பார்க்கலாம். அவைகள் கூட இன்று இல்லாத நேரத்தில் கூட இந்த நிதிகள் எதற்காக ஒதுக்கப்படுகின்றது என்றும் இந்த நாடு யுத்த மனப்பான்மையில் தான் இருக்கின்றதா என்றும் இதனை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் நவம்பர் 27 தேதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. சிரமதான பணிகளை முன்னெடுத்த பொதுமக்களை ராணுவத்தினர் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து அச்சுறுத்தும் பணியில் செயல்பட்டுள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் தமது சிரமதான பணி இடைநிறுத்தாது மேற்கொண்டுள்ளார்கள். இந்நிலையில் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகளை செய்யும் குடிசர் செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பாக மலேக மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி போதுமானதல்ல என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையில் பாரிய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவில் கணனி மென்பொருள் பொறியியல் பட்டம் பெற்ற இளைஞர் ஒருவரை பல்வேறு திருட்டுக்களையும் மேற்கொண்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நாரகேன்பட்டி கிதுல்வத்தை பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்துள்ளனர். 25 கொள்ளைகள் மற்றும் 6 திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இவர் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான உடைமைகளை கொள்ளையடைத்துள்ளமையும் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. பிரான்சின் வடக்கு பகுதியிலிருந்து பிரான்சுக்கு சென்று கொண்டிருந்த 2 இலங்கை தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வேர்தன் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது கடந்த 8 தேதி இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. லக்சம்பேர்க்கில் வாங்கிய 3000 மதுசர போத்தல்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த 2 இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டதாகவே காவல்துறையினர் தெரிவித்தனர். மாங்குளம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாங்குளம் பிரதான வீதியில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் 23 இளைஞனே உயிரிழந்துள்ளார். ஊந்துருளி சொகுசு வாகனம் ஒன்றொன்று மோதியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மாணவி ஒருவரின் புகைப்படத்தை நிர்வாண புகைப்படமாக தெரியப்படுத்தி அந்த மாணவியை பாலியல் ரீதியாக அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் ராணுவ சிப்பாய் ஒருவர் நுவரலியா குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான ராணுவ சிப்பாய் கேகாலை பகுதியில் வசித்து வருகின்றவர் என்று தெரியவந்துள்ளது. மேலும் அச்சுறுத்தப்பட்ட மாணவி பண்டரவளை பகுதியைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி பயின்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. ராணுவ சிப்பாய் சமூக வலைதளங்களின் ஊடாக குறித்த மாணவியை தொடர்பு கொண்டுள்ளதோடு அவரது புகைப்படம் ஒன்றை நிர்வாண புகைப்படமாக மாற்றி இணையதளங்களில் வெளியிடப் போவதாக அச்சுறுத்தியுள்ளார். ஜுவதி ஒருவரை வேனில் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து ஓடும் வேனிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு உயிரிழப்பை ஏற்படுத்த முயற்சித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக படவுள்ள போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த ஜுவதி சுய நினைவின்றி மேலதிக சிகிச்சைக்காக காலி கிராப்டி வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீதான குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 22 வருடங்கள் புதிய மெகசின் சிறைச்சாலையில் சிறைவாசம் அனுபவித்து வந்த பிரம்மஸ்ரீ சந்திரா ஐயர் ரகுபதி சர்மா நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நேரடி தலையீட்டில் எதுவித நிபந்தனைகளுமின்றி பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டார். கொரியாவில் உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்திற்கு நட்டஈடாக 9 மில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு கொரிய தூதரகம் இடக்கம் தெரிவித்துள்ளது என்று வெளிவிகார அமைச்சர் அலிசப்ட் தெரிவித்தார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சி பிரதமர் கொரோனா லக்ஸ்மன் கிரியல்ல கொரியாவில் உயிரிழந்த கண்டியைச் சேர்ந்த முஸ்லிம் இளைஞனுக்காக நட்டஈடு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன என்று கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.